எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேரமல் பாப்கார்ன் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பட்டர் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது கேரமல் பாப்கார்ன். ஃபஸ்ட்டு பாப்கார்ன் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கேன். கடலை எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு நான் சின்ன சோளம் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிச்சிடும். பொரிய ஆரம்பிச்சிடும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். சத்தெல்லாம் குறைஞ்சிடும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 100 கிராம் தான் நான் சோளம் சேர்த்தேன். எவ்வளோ பாப்கார்ன் வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சுகர் நல்லா உருகி கேரமலைஸ் ஆகிடும். சர்க்கரைலாம் நல்லா உருகி கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் உப்பும் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பாப்கார்ன், அதில் இதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தனியாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சூடு ஆறியிருக்கு. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம கையாலே எடுத்து விட்டுக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு ஹோம்மேட் கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.